செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து பேசினர். சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் விவசாய முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அவரை சந்தித்து பேசினர். அப்போது 8 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அதன் மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்ட விவசாயிகள் கழக இடைக்கால பொதுச் செயலாளரிடம் வழங்கினர். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட்ட நாமக்கல், கரூர் தடுப்பணை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கைவிட்டு விட்டதாகவும் அதனை நிறைவேற்றிட சட்டமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதியளித்ததாக அவர்கள் தெரிவித்தனர்.